Damen und Herren! Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா விண்டோஸ் சிஸ்டம்ல ஹேங் ஆகும்ல அதை எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பொதுவாக டெஸ்க்டாப்னாலே எல்லாமே ஹேங் ஆகும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா சர்ச் டூல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரன் கமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா சிஎம்டி ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதும் அதில் போயிட்டு பர்சன்டேஜ் டெம்ப் கொடுத்துட்டிங்கன்னா என்ட்ரு கொடுங்க. பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனால் அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் பூராமே அன்வான்ட் டேட்டாஸ் அந்த டேட்டாஸ் பூரா இருக்கிறதுனால தான் சிஸ்டம் வந்துட்டு ஹேங் ஆகுது. ஸோ ஷிஃப்ட் டெலிட் கொடுத்து அதை பூரா டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் ஆகாத ஃபைல்ஸ் எல்லாமே ஆன் ப்ராசஸில் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்கிப் கொடுத்துக்குங்க. ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா அது டெலிட் ஆயிரும். பொதுவாக விண்டோஸ் ஆர் கொடுத்தாலும் சிஎம்டி கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும், இல்லாட்டி சர்ச்சில் போயிட்டு ரன் ஆர்யூஎன் ரன் கொடுத்து உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்கனாலும் கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதே சர்ச் டூல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் டூல் ஓப்பன் பண்ணிக்கிங்க, கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ப்ரிஃபெச் PREFETCH ப்ரிஃபெச் ஃபெச்சிங் ஃபைல்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆர் கேன்சல் கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா டேட்டாஸும் ஃபெச்சிங் ஃபைல்ஸ் தான். அந்த ஃபெச்சிங் ஃபைல்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ண விடாது. ஸோ சேம் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த விண்டோவில் எதுவும் காட்டலையா? ஸோ நீங்கள் வெளியே வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இதுதான் விண்டோஸோட ஹேங்கிங் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறங்கிற மெத்தட். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் muthappamari@gmail.com. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.